வணக்கம் மக்கள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் டூப்பர் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டே ஒன் குதிரைமுக்கு ட்ரெக் 14 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அன்னைக்கு ரெஸ்ட்டு போட்டுட்டோம். இன்றைக்கி டே டூ, காலையில் கிளம்பி ரெடியான அப்புறம் ஒரு நியூஸு, எங்கள் கேம்பில் இருந்து செக் போஸ்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு வேன் சைடு பள்ளத்தில் இறங்கிருச்சு. ஸோ எங்கள் வேன் வந்து போகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு ஜீப்பில் செக் போஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கள் டெஸ்டினேஷனான டுடுப்பி வில்லேஜுக்கு ஜீப்லேயே ஷார்ட்கட்டில் போகலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம். பட் நேச்சர் அதை விரும்பல போல, என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெக்கிங் கிளம்பும்போது பார்த்தா ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணோம், என்ன கிளைமேட் இருக்கோ என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு. நாங்கள் அங்கேருந்து பார்த்தா குதிரைமுக்கிலேருந்து திருப்பி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தா எங்கள் வண்டிக்கு முன்னாடி இருக்க வண்டியும் பிளாக்கு. சரி, அங்கேருந்து பார்த்தா ஒரு ஷார்ட் கட் எடுத்து ஜீப்பில் வரலான்னு பார்த்தா இங்கே இந்த பிளாக்கு ஃபுல்லாக ரோட் பிளாக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, என்ன கிளைமேட் இருக்கோ அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு 7 கிலோமீட்டர் நடக்க போறோம். என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதோ இவங்க தான் எங்க டீம். வாங்க எல்லாரும் போலாம். ஸோ லேண்ட்ஸ்லைட் ஆனனால ஜீப்பு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் ட்ரெக் பண்ணியே டுடுப்பிக்கு போகலான்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். யார்தையும் லக்கேஜ் இல்லை, எல்லாம் வேன்லேயே வந்து வச்சுட்டு வந்துட்டோம். 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்னு அவங்க சொன்னாங்க. நாங்கள் கூட ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலான்னு தான் பார்த்தோம். பட் ட்விஸ்ட் அங்கே தான் இருக்குது. குதிரைமுக்கு ட்ரெக் மாதிரியே இங்கேயும் ஃபுல்லாக அட்டைப்பூச்சி தொல்லை, ஒரே ஆறுதல் கிளைமேட் நல்லா ஜில்லுன்னு இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருந்தோம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், எங்களுக்கு வழி தெரியாது, சிக்னலும் சுத்தமாக எடுக்கல. ஒரு ஃப்ளூக்கில் ஒரு தைரியத்தோட 22 பேரும் போகிற வழியில் போய்கிட்டே இருந்தோம். ஒரு தனி கஷ்டம் வரலாம், பரவாயில்ல, கஷ்டமே வாழ்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது. இவ்வளோ தூரம் நாங்கள் 5 தூரம் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா 3 ரோடு போகுது. இதில் எங்கே போகிறதுன்னு யாருக்கும் தெரில, எந்த நெட்ஒர்க்கும் கிடைக்கல, எந்த போர்டும் இல்லை. நாங்களே ஒரு 3 டைரக்ஷன் வச்சு பிங்கி பிங்கி பாங்கி போட்டு ஒரு டைரக்ஷன் எடுத்திருக்கோம். இதில் தான் போக போகிறோம், பார்ப்போம் எங்கே போய் சேரோன்னு. வாங்க எங்க கூடயும். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் வந்தோம். சீரியஸ்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கிளைமேட். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக, அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸோட ரொம்ப கலகலப்பாக போயிட்டு இருக்கோம். அடர்ந்த காடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள, இங்கே பாருங்க. ப்ரோ வேற மாதிரி ப்ரோ, அது ரியல் அட்வென்ச்சர். நாங்கள் போகிற வழியில் நிறைய மரம் சரிஞ்சு கிடந்தது. எக்கச்சக்க வாட்டர் கிராசிங்கை கிராஸ் பண்ணி தான் போனோம். இந்த
ஸ்பாட்டை நோட் பண்ணுங்க. இந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா மின்னல் விருந்து அப்படியே எரிஞ்சு போயிருக்கு. ஆரம்பிக்கும் போது ஒரு தைரியம் இருந்ததுல, அது ஒரு 3 மணி நேரம் அப்புறம் வந்து எங்ககிட்ட குறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பேசிக்கிட்டே குரூப் குரூப்பா வந்து நடந்து போக ஆரம்பிச்சோம். போலாம் எங்க போறோம்னே தெரியல. அப்படியே கால் போன போன்ல வந்தோம். இங்கே வரும்போது காடு மலை அருவி ஆறு மனுஷங்க. ஆல்மோஸ்ட் குதிரைமுக்கு வந்து அந்த ஹில்லோட டாப்பு, டிடுபே வந்து அந்த ஹில்லோட பாட்டம். ஒரு மலையவே இறங்கியிருக்கோம். ரொம்பவே அமைதியாக செம த்ரில்லோட ஒரு ரியல் அட்வென்ச்சர் ட்ரக்குன்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இருந்தாலும் இது வந்து சேஃப் கிடையாது. குரூப்பாக போகிறனால எங்களுக்கு வந்து ஒன்றும் தெரிஞ்சுக்கல. சோலோவெல்லாம் சிக்கியிருந்தால் அவ்வளோதான். எங்கள் ட்ராவலில் ஒரு 2 லோக்கல் பீப்புள் வந்து கிராஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் போன நம்பிக்கை திரும்பி வந்தது. ஆல்மோஸ்ட் வி ஹவ் ரீச் துதுப்பே. இந்த போர்ஷனை தாண்டின உடனே செக் போஸ்ட் வரும். அதுக்கப்புறம் ரோடு வந்து மீட் ஆகும். அங்கே நாங்கள் ஸ்டே பண்ண புக் பண்ணியிருக்கவங்க ஜீப்பில் வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் பியூட்டி என்னென்னா, குதிரைமுக்கில் ஸ்ட்ரக் ஆன எங்கள் வேனு நைட்டு 10 மணிக்கு தான் திருப்பி வந்தது. ஸோ எதிர்பார்க்காம நடந்த இந்த ட்ரக்கு பயத்தையும் கொடுத்தது, அனுபவத்தையும் கொடுத்தது, அதே நேரத்தில் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஸோ காலையில் 10:30 போல் ஆரம்பித்த எங்கள் ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கு வர ஒரு 3:30 to 4 ஆகிடுச்சு. ஸோ ரீச் ஆன உடனே லஞ்சை முடிச்சுட்டு மட் கேம்ஸ் விளையாடலான்னு போயாச்சு. இதோட எங்கள் டே வந்து செமையாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் அக்பர். ஸ்டே டியூன்.